வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நமது சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்கிறேன். உங்கள் வீட்டில் வாராகி தேவி நிரந்தரமாக குடியிருக்க, உங்கள் வீட்டில் வாராகி தேவி நடமாட்டம் அதிகரிக்க, உங்கள் வீட்டில் வாராகி தேவி அமர்ந்திருக்க, இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டில் புதைத்து வையுங்கள். ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த பொருள் இல்லைன்னா கூட அதிகமாகலாம் செலவாகாது, அதிகபட்சம் 100 ரூபாய் ஆகும். 70 ரூபாய், 80 ரூபாய், அதிகபட்சம் 100 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். அவ்வளோதான். இதற்கு முதல்ல தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளசி செடி கண்டிப்பாக இருக்கணும். நல்ல துளசி செடியாக சின்ன பாட்டில் கூட வாங்கிக்கோங்க, ரொம்ப பெருசாக வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. இல்லை ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையே உபயோகப்படுத்திக்கலாங்க. இதை வெள்ளிக்கிழமையில செய்யலாம், இல்லை செவ்வாய்க்கிழமையில, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில, இல்லை அமாவாசையில், இல்லை பௌர்ணமியில, இந்த 5 தினங்களில் மட்டும்தான் செய்யணும். இந்த தை பூச தை பௌர்ணமியனை கூட செய்யலாம், ரொம்ப விசேஷம். தை வெள்ளிக்கிழமையில செய்யுங்க, இல்லை தை ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க, இல்லை இந்த வாரமே தவறவிட்டேன் அடுத்த வாரம் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். மொத்தத்தில் இப்போ நான் சொன்னேன், இந்த நாட்களில் மட்டும் செய்யுங்க. பஞ்சமி திதியிலையும் செய்யலாம், தாராளமாக பஞ்சமி திதியிலையும் செய்யலாம். அதிகாலை நேரத்தில் தான் செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு நெய்த்தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு, நல்ல சுத்தமாக இருக்கணும் மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் வாங்கி கொம்பு உடஞ்சிருக்கக்கூடாது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் மாலை அனுப்பின ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க, சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ்லாம் உடஞ்சிருக்கு, அதை நீங்கள் அப்படியே மாலை கட்டி போட்டிருக்கீங்க, அப்படி போடவே கூடாதுங்க. விரலி மஞ்சளில் நீங்கள் ஒரே ஒரு மஞ்சள் கும்பிட்டு மாலை போட்டிங்கன்னா கூட அந்த மஞ்சள் ஒரு பீஸை கையில் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு பக்கம் கண்டிப்பாக கட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அந்த கணுக்கள் வருது பாருங்கள், அந்த கணுக்களானது உடஞ்சிருக்கக்கூடாது. உடஞ்சிருந்தால் அதை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்களோ அல்லது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும், சாமிக்கு வைக்கிறதுக்கோ மாலை போடுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் பவுடர் பண்ணி பொட்டு வைக்கிறதுக்கு வாசு தெளிக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. மாலை அணிவிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த தாந்திரிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சள் கணு உடையாத மஞ்சளாக இருக்கணும். குறிப்பு பொங்கலுக்கு நீங்கள் வாங்கின மஞ்சள் கிழங்கு இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. தாராளம் அது ரொம்ப விசேஷங்க, அது கிடச்சா கூட வாங்கிக்கோங்க. அதை பூஜையில் வச்சு நெய் தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டம்ளரில் சுத்தமான பசும்பால், அடுத்தது ஒரு சின்ன டம்ளரில் பஞ்சகவ்யம், இது ரெண்டையும் வச்சு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு உறவுகளால் பிரச்சனையா, சொத்தால் பிரச்சனையா, சொந்த வீடு இல்லைன்னு பிரச்சனையா, மன ரீதியான குழப்பமா, என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனதார வாராகி தேவிட்ட வேண்டிட்டு, வாராகி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் துளசி செடி வாங்கி வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த செடிக்குள்ளே ஒரு துளையிட்டு அந்த மஞ்சளை அதுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சிடணும். அதை போய் டெய்லி தோண்டி தோண்டிலாம் பார்க்கக்கூடாது, இருக்குதா இல்லையான்னு. அதை நீங்கள் அதுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு, நீங்கள் பூச்சிரல் வச்சுருந்தீங்க இல்லையா, பாலும் பஞ்சகவியமும் அது ரெண்டையும் கொண்டு போய் அந்த செடிக்கு ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு ஒவ்வொரு எப்போ வச்சிங்களோ, இப்போ பஞ்சமியில் வச்சிங்கன்னா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அமாவாசையில் வச்சிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். என்றைக்கு வைக்கிறீங்களோ அந்த நாளை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த செடி முன்னாடி போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாராகி தேவி உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக நிச்சயமாக குடியிருப்பார். வாராகி தேவியின் அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், தலைக்கு மேலே பிரச்சனை இருந்தாலும் அந்த தலை தெறிக்க ஓடியோ, 1 ரூபாய் கூட கடன் நிச்சயம் மிச்சம் இருக்காது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.